ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திரா V30. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் போக இப்போ வந்து ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு விஷயத்த முக்கியமாக பார்த்துங்க. உங்களோட பட்ஜெட் என்னங்கிறத பார்த்துக்குங்க. இன்னொன்று, என்ன தேவைக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணி வண்டி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 100%க்கு 90% சக்ஸஸில் தான் முடியும். எனிவே, வண்டி எடுக்க போகிறவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்வான்டேஜாக மொதல் பார்ப்போம். அட்வான்டேஜில் மொதல் என்ன பார்க்க போகிறோம்னா வண்டியோட சேசஸ் வந்து இருக்கிறதுலேயே வண்டியில் ரொம்ப முக்கியமான பார்ட் சேசஸ் தான். ஏன்னா அதுதான் இருக்கிற எல்லா லோடையும் தாங்கும். அது வந்து இந்த வண்டியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஸ்ட்ரெயிட் சேசஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு லோடு, ஹெவி லோடு ஏற்றிக்கலாம் அதிகமாக. இப்போ எப்படின்னா லாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அசோக் லைலாண்டு, இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா சேசஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். முன்னாடி இதில் டாடா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாடியில் வந்து இன்ஜினுக்கு போகிற இடத்துல கொஞ்சம் பெண்டு இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் லோடு இதாக இருக்கும்போது கிராக் ஆகும். ஒரு நேரம் கொஞ்சம் புது வண்டியில் ஆகாது, பழைய வண்டியை அனுப்புனாடி ஆகும். அந்த மாதிரி இந்த இதில் இஷ்யூ வராது. லோடு, ஹெவி லோடு ஏற்றலாம் கண்டிப்பாக. அதனால் சேசஸ் வந்து ஸ்ட்ரெயிட் சேசஸாக கொடுத்ததுனால கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீலோட ரேடியேஷன், அது வந்து கம்மியாக இருக்குது இந்த வண்டியில். எப்படின்னா திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பவர் ஸ்டேரிங் வேறு கொடுத்துருக்காங்களா, ஆனால் ரேடியேஷன், டேர்னிங் ரேடியேஷன் வேறு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டாடா ஏசி இந்த மாதிரி திருப்புற இடம் இருந்தாலே போதும், இந்த வண்டியை ஈஸியாக திருப்பிடலாம். ஏன்னா ஹெவி லோடு கொஞ்சம் பிக்கப் மாதிரி இருக்கிற வண்டி கொஞ்சம் கம்மியான இடத்துல திருப்புறன்னா ஒரு நல்ல விஷயந்தான். இதனால் என்னென்னா சிட்டி ஏரியா, ஸ்ட்ரீட்டு எல்லா பக்கட்டும் ஓட்டிக்கலாம், திருப்பிக்கலாம், சடனாக திருப்பிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இதில் அடுத்த ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிப் ஆயில் மெயின்டெனன்ஸு இல்லை. இதில் நம்ம டாடா ஏசிலாம் இப்போ வர்ற டீசல் இன்ஜின்லாம் டிப் ஆயில் மெயின்டெனன்ஸ் இருக்கும், இதில் வந்து அது இல்லை. அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து நார்மலாக ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒன் யூஸுக்கு ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மைலேஜ் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது வந்து இது நல்லாவே தருது. ஏன்னா ஒரு பிக்கப் வண்டி வந்து ஒரு 2 டன்னு 3 டன்னு உள்ள வண்டி வந்து 15 தருது இப்போதைக்கு. கஸ்டமர்கிட்ட நிறையா பேர்கிட்ட கேட்டாச்சு, 15 ஷுவராக சொல்கிறாங்க, 14-15 அப்படின்றப்ப இது ஒரு நல்ல மைலேஜ் தருது. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து டாப் ஸ்பீடு 80 சொன்னாங்க, அதே மாதிரி தான் போகுது. அதாவது நார்மலில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னா அதே தான் லோடுலேயும் போகுது. 3 டன் வெயிட்லேயும் அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அசால்ட்டாக தான் போகுது. எந்த ஒரு வண்டியோட உலட்டல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக எம்டியில் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் லோடுலேயும் போகுது. இது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா வந்து டைமிங் பொறுத்து தான் நம்ம வேலையை, டிரைவர்னால் முக்கால்வாசி டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறது எல்லாமே டைமிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை அடுத்தடுத்தும் கூப்பிடுவாங்க. அதனால் நமக்கு வந்து கிலோமீட்டர் ஸ்பீடு கரெக்டாக அந்த அளவுக்கு 80 கிலோமீட்டரில் 3 டன் லோடில் வருதுன்னா பெஸ்ட்டு தான். இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்டேஜை பார்த்துட்டோம். இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜாக பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா இதில் முதல்ல வந்து இந்த ரேடியேட்டர் வந்து முன்னாடி மேலே கொடுத்துருந்தாங்க டாடா ஏசி. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எதுக்காக கீழே கொடுத்தாங்கன்னு தெரில, ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இப்படி கொடுத்தது வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. ஏன்னா இது வந்து நம்ம மேக்ஸிமம் ரோட்லேயே ஓட்ட மாட்டோம் எல்லா நேரமும். பள்ள மேட்டில் இறங்கும்போது முதல்ல அடி வாங்குறது ரேடியேட்டர் மாதிரி தான் ஃபஸ்ட்டு அடி வாங்கும் போல். அந்தளவுக்கு கிட்ட இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பக்கமாக இருக்குது.
இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கார்டு ஏதாச்சும் இருக்கணும். ஏன்னா ரேடியேட்டர் இதெல்லாம் வேல்யூ அதிகம், ரேட் ப்ரைஸ் அதிகம். அதனால் இதை வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க, கீழே எதுவும் ஒரு சேஃப்டி இல்லாமல் இதை கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் ஐட்டமாக எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதனால் என்ன நமக்கு ப்ராப்ளம்னா, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னாலும், சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் ப்ராப்ளம்னாலும் லோக்கல் மெக்கானிக்கிட்ட யார்ட்டையும் பார்க்க முடியாது, அங்கே கம்பெனி ஷோரூமுக்கு தான் கொண்டு போகணும். ஏன்னா இது புது மாடல் வேறு, அதனால் கொஞ்சம் மெக்கானிக்களுக்கு எல்லா மெக்கானிக்கும் தெரியாதும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஷோரூமுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், நம்ம லோக்கல் மெக்கானிக்கிட்ட பார்க்க முடியாது. இதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸு நமக்கு அதிகமாகிடும். அதனால் இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. நமக்கு வந்து முன்னாடி வர்ற மாதிரி 2010 அந்த மாதிரி வந்த சென்சார் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் எல்லாமே நமக்கு ஈஸியாக ஆக்கணும்னு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கீர் ஷிஃப்டிங்கு, ரிவர்ஸ் கீரு நிறையா இருக்குது உள்ள. அந்த மாதிரி சென்சார் ஐட்டம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கியர் ஷிஃப்டிங்க்கு கூட ரோப் டைப்பில் கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் ராட் கொடுத்துருப்பாங்க, அது கூட சிம்பிளாக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சென்சராக கொண்டு வந்துட்டாங்க. இதை கொஞ்சம் இதாக இந்திரா V30 இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லணும்னா, வண்டியோட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து வித்தவுட் சென்சாராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு எதிர்பார்க்குறோம். அடுத்து இந்த வண்டி யார் வாங்கலாம்னா, 3 டன்னு 2.5 டன்லேருந்து 4 டன்னு உள்ள யூசேஜ் உள்ளவங்க இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்கலாம். அந்த அளவுக்கு லோடு ஏற்றினாலும் எந்த ஒரு சேக்கிங்கும் இல்லை, நல்லா யூஸ் ஆகுது, கார் மாதிரி தான் போகுது, எந்த ஒரு சேக்கிங்கும் இல்லை. இப்போ இந்த வண்டி வந்ததுலேருந்து இது வரைக்கும் கேள்விப்பட்ட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, அப்புறம் ஸ்டேரிங் ப்ராப்ளம், வீல் அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. வண்டினா ஜென்ரலாக வேலையை வர தான் செய்யும், அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது இதுக. டாடா ஏசி வச்சுருக்கோங்க, அடுத்த லெவலில் 2 டன்லேருந்து 4 டன்னு வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். இது இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுத்து வண்டியை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்.